மத்திய அரசின் கடல்சார் மீன்வள மசோதாவை கண்டித்து சென்னை, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் சுமார் 20,000 மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது நடைபெற்று வரும் மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு ஒப்புதல் பெற திட்டமிட்டுள்ள 21 மசோதாக்களில் ஒன்றான கடல் மீன்வள ஒழுக்காற்று மசோதா மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மசோதாவின்படி மீனவர்கள் 12 கடல் மைலுக்கு உள்ளே மீன்பிடிக்க வேண்டும். எந்த மீன்களை பிடிக்க செல்கிறோம் என்பதை கரையில் அதிகாரிகளிடம் பதிவு செய்துவிட்டு செல்ல வேண்டும். குறிப்பிட்ட மீன் வகை தவிர வேறு வகை மீன்களை மீனவர்கள் பிடித்திருந்தால் அவைகளை கடலிலேயே விட்டுவிட வேண்டும். மீனவர்கள் சட்டத்திருத்த வரைவுகளை மீறி செயல்பட்டால் முதல் முறை அபராதமும் இரண்டாவது முறை அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனையும் மூன்றாம் முறை மீறினால் படகு பறிமுதல் செய்யப்படுவதுடன் சம்பந்தப்பட்ட மீனவர் மீண்டும் தொழில் செய்ய முடியாதபடி கடும் நடவடிக்கைகள் எடுக்க வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. இது மீனவர்களை முற்றிலும் முடக்கி போடும் நடவடிக்கை என்று கூறி சென்னை, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.